மேலே மூன்று தோழிகளை எழுப்பிக் கொண்டு நான்காவது தோழியான மாமான் மகளை எழுப்ப அவளின் கிரகத்தின் வாசலுக்கு வந்து நிற்கிறார்கள். மாமான் மகளே, பாவை நோன்புக்கு செல்லலாம் வா. பாவை நோன்பா? எதற்கு நாம் நோன்பு நோற்க வேண்டும்? கிருஷ்ணனை அடைய வேண்டும் அல்லவா, அதற்குதான். கிருஷ்ணனை அடைய நாம் எதற்கு நோன்பு நோற்க வேண்டும்? அவன் அல்லவா நம்மை அடைய நோன்பு பண்ணணும். எனக்கு தூக்கம் வருகிறது, உங்களுக்கு தூக்கம் வரவில்லையா? நாங்கள் இளைய பெருமாள் போல் இருப்பவர்கள், எங்களுக்கு உறக்கம் ஏது? அவர் உறங்காதது போல் எங்களுக்கும் உறக்கமில்லை. ஆனால் நீயோ நன்றாக உறங்குகிறாயே. நீ இப்படி உறங்குவதற்கு காரணம் என்னவென்று எங்களுக்கு தெரியும். கிருஷ்ணன் தூய்மையான மணிகளை கொண்டு உனக்கு தங்கத்தால் மாளிகை செய்து கொடுத்துள்ளான். அதனால் நீ நன்கு உறங்குகிறாய். அப்பேற்பட்ட பெருமையுடையவள் அன்றோ நீ? நீ வந்து எங்களுடன் சேர்ந்து கிருஷ்ணானுபவம் பண்ண வேண்டாமோ? உள்ளே கிடப்பவள் பேசாமலேயே இருந்தாள். உள்ளே சுற்றும் விளக்குகளெறிய ஹம்சதூலிகா மஞ்சத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. வெளியே நாங்கள் பஞ்சலக்ஷங்குடி பெண்களும் விளக்குகள் போல் உன் வரவை எதிர்பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம். எழுந்து வரக்கூடாதோ? உள்ளே இருந்தவள் பதில் கூறாமலேயே உறங்கிக் கொண்டு இருக்கிறாள். எங்களுக்கெல்லாம் மென்மலர் பள்ளி வெண்பள்ளியாயிருக்கின்றது. ஆனால் நீயோ பூவம் கமழ துயிலனை மேல் கண் வளர்ந்து கொண்டு இருக்கிறாயே. மாமான் மகளே, மணியுடைய கதவை திறந்து கொண்டு வா. எம்பெருமானை அடைவதற்கான வழியை நீயல்லவோ வந்து திறந்துவிட வேண்டும். அதனால் எழுந்து வா. மாமான் மகள் என்று ஆண்டான் அழைக்கிறாளே, ஏன் அப்படி அழைக்கிறாள் என்றால் ஆய்ப்பாடியில் ஒரு பிரகிருதி சம்பந்தத்தை தேடுகிறாள். உள்ளே உறங்கி கிடப்பவள் பதில் கூறாமலேயே இருக்கிறாள். மாமி, நீராவது உங்களுடைய பெண்ணை எழுப்ப கூடாதா? கதவைதான் திறக்கவில்லை. வாயை திறந்தாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? உன் மகள் என்ன, வாயை திறந்து பேச மாட்டாளோ? இல்லை, காதை மூடிக்கொண்டுதான் தூங்குகிறாளோ? கண்ணனின் முகத்தை எங்களுக்கு முன்னரே பார்த்து விட்டாளோ? அவன் முகத்தை பார்த்து அவன் அழகில் மயங்கி கிடக்கிறாளோ? வெளியே இருக்கும் பெண்கள் உள்ளே உறங்குபவளை எழுப்ப என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்க, உள்ளே உறங்கிக் கொண்டிருப்பவளின் திருத்தாயார் தன் பெண்ணை எழுப்ப திருநாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கள் என்றாள். கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே. கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே. அச்சுதானந்த கோவிந்த மாதவா, சச்சிதானந்த நாராயணா ஹரே. அச்சுதானந்த கோவிந்த மாதவா, சச்சிதானந்த நாராயணா ஹரே. கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே. மாமாயனும் ஷியஃபதியானவனும் ஸ்ரீவைகுண்டத்தை கொடுத்து அருள்பவனுமான எம்பெருமானுடைய சஹசிரநாமங்களை பாடுகின்றோம். பெண்ணே, எழுந்து வந்து எங்களுடன் சேர்ந்து திருநாம சங்கீர்த்தனம் செய்வாயாக. உள்ளே கிடப்பவள் எழுந்து வர அனைவரும் திருநாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு அடுத்த தோழியை எழுப்ப செல்கிறார்கள். கமலமென வெள்ளி புத்தூர் விளங்க வந்தாள் வாழியே, காரா நற்றுழாய் கானகத்தில் அவதரித்தாள் வாழியே. விமலமிகும் திருவாடி பூரமுதித்தாள் வாழியே. விஷ்ணு சித்தன் வளர்த்தெடுத்த பாவை நல்லாள் வாழியே. அமுதபடும் திருப்பாவை முப்பதிந்தாள் வாழியே. ஆன 143 உரைத்தாள் வாழியே. அமரர் பதி அரங்கனுக்கே மாலையிட்டாள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்,